நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரூபாய் 156 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில 727 பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ரூபாய் 74 கோடி 24 லட்சம் மதிப்பில 29 முடிவுற்ற திட்டப்பணிகள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக இன்று இந்த மேடையில இந்த விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 30,658 பயனாளிகளுக்கு ரூபாய் 117 கோடிய 78 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் இந்த மேடையில வழங்கப்படவிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாலும் பல்வேறு திட்டப்பணிகளை சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாகி வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருப்பது தன்பொருணை எனப்படக்கூடிய தாமிரபரணி. பொருணை நாகரிகம் தோன்றிய இடம் இது. ஆதிச்சநல்லூர் சிவகலை உட்பட தாமிரபரணி ஆற்றங்கரை நடக்கும் அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களை காட்சிப்படுத்தி பொருணை நாகரிகத்தின் பெருமையை கூறும் வகையில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் நெல்லையில் அமைகிறது. இதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்துள்ளேன். முத்தமிழ் இளைஞர் தலைவர் கலைஞருடைய கனவு திட்டமான தாமிரபரணி நம்பியாறு கருமணியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் அப்பா அவர்கள் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதை தெளிவாக எடுத்து சொன்னார். 2009 நான் துணை மேயராக இருந்தப்போ நம்முடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 369 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சி கடந்த காலத்தில் 10 வருஷத்தில் எந்த பணியும் நடைபெறல, அது கிடப்பில போடப்பட்டது. மீண்டும் இப்ப நம்ம கழக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த திட்டத்தை விரைந்து முடிக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டார். ஆக அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மக்களுடைய பயன்பாட்டிற்கு 2023 அது முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது வரப்போகிறது. இந்த திட்டம் நிறைவேறக்கூடிய நேரத்தில் நெல்லையில் தூத்துக்குடி மாவட்டங்களில் வறட்சியான பகுதியாக இருக்கக்கூடிய 20,340 ஹெக்டேர் வேளாண் நிலம் பயன்பெறுவதோடு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதனால் பயன்பெறப்போகிறது. நெல்லை என்றால் நினைவுக்கு வருவது கப்பல் ஒட்டிய தமிழரின் வ.உ. சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் தான். அவர்கள் பயின்ற பள்ளியான நெல்லை சந்திப்பில் மாத்தீத்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் அலங்கார வளைவு கலையரங்கம் அவர்கள் படித்த வகுப்பறையை மேம்படுத்துதல் ஆகிய பணிகளுக்கு 1,05,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிகள் முடிந்து இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. செக்கிழத்த செம்மல் வாவுசையினுடைய 150வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அவரது வாழ்க்கை வரலாற்றை வருங்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒளி ஓளி காட்சி அமைக்கப்படுகிறது. இதற்காக 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது. பாண்டிய மன்னர்கள் பாளையக்காரர்களின் கோட்டையாக இருந்து தற்போது மேடை காவல் நிலையமாக உள்ள கட்டடம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்கு அனுமதி இங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் மணிமண்டபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நூலகம் கட்டப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய காணி பழங்குடியின மக்களுடைய நீண்ட நாள் கனவான பட்டா கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் தனிநபர் உரிமை பட்டா 78 பேருக்கு வழங்கப்படுகிறது. காணியின மக்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வகையில் தேன் தோட்டப்பயிர்கள் கிழங்கு வகைகள் ஆகியவற்றை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு அங்கக சான்று வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கிடைக்கும் வகையில் விற்பனை மையங்கள் தொடங்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காகவும் தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்கவும் நகர்ப்புற மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் தொழில் முனைவோர்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் டான்சி மூலமாக மதுரை, திருநெல்வேலி,
மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வட்டார புத்தொழில் மையங்கள் அமைக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை மாவட்ட கிளப்பில் புத்தொழில் மற்றும் புத்தாக்க மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மையத்து புத்தாக்க மையத்தின் கீழே தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய தொழில் முனைவர்களை உருவாக்கும் மையமாக இது செயல்படும். அதேபோல கல்லூரிகளுக்கு சென்று வேலைவாய்ப்பு, தொழில் உருவாக்கம் மற்றும் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புக்கு உதவுதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும். காடுகளை வளமாக வைத்திருக்க யானைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. நெல்லை மாவட்டம் அகத்தியமலை யானைகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் உள்ள கூந்தல்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு ராம்சர் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது. கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் இப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் சூரிய மின்கலம் உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளது. இன்று கூட காலையில் தினமணி பத்திரிகையில் பல்வேறு செய்திகளை நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க, மிக்க மகிழ்ச்சி. அது குறித்து நான் அதிகாரிகளோடு உடனடியாக கலந்து ஆலோசனை செஞ்சேன். எனவே அது குறித்து ஒரு அறிவிப்பை நான் இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சுற்றுலாவை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் மக்களின் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மணிமுத்தாரான அருகே ₹7 கோடி மதிப்பீட்டில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா, பயோடைவர்சிட்டி ஈகோ பார்க் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது, வாழை விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று களக்காட்டில் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒருங்கிணைந்த வாழை ஏலமய ஒன்று அமைக்கப்படும். அடுத்து, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளில் விளையாட்டு வீரர்கள் அதிக எண்ணிக்கையிலும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவர்களை ஊக்குவித்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் அதில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் ராதாபுரத்தில் விளையாட்டு அரங்கம் மற்றும் பயிற்சி மையம் ஒன்று அமைக்கப்படும். நிறைவாக, நெல்லை மக்களுடைய மற்றொரு நீண்டகால கோரிக்கையான திருநெல்வேலி மாநகர மேற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கான நில எடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் நிறைவடைந்த பின் ₹370 கோடி மதிப்பீட்டில் 3 கட்டங்களாக திருநெல்வேலி மாநகரத்திற்கு மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படும். இத்தகைய சிறப்பான பணிகளை மாதந்தோறும், வாரந்தோறும், ஏன் தினந்தோறும் தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். 2 முக்கியமான திட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமலில் இருக்கிறத பார்த்து நான் உள்ளபடி இந்த மாவட்ட நிர்வாகத்தை மனந்திறந்து பாராட்டுகிறேன். தமிழகத்தில் முதன் முறையாக நெல்லை மாவட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் உடல்நல ஆலோசனை மற்றும் சிகிச்சை குறித்த டிஜிட்டல் பராமரிப்பு முறைகளுக்காக தாய் கேர் நெல்லை என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கர்ப்பிணி தாய்மார்களை தொடர்ந்து கண்காணித்து அதனுடைய முழு உடல் சோதனை பரிசோதனை தரவுகளும் டிஜிட்டல் முறையில் பராமரிப்பு செய்யப்படும். கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்திற்காக இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களுக்கு தமிழக அரசினுடைய நல் ஆளுமை விருது அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1200 குளங்கள் மற்றும் தாமிர நதியினுடைய வழித்தடங்கள் ஆகியவற்றை பாதுகாக்கக்கூடிய வகையில் நெல்லை நீர்வளம் என்ற அமைப்பு 30/7/2021 அன்று தொழில்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பில் தன்னார்வ இயக்கங்கள் இணைக்கப்பட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீர்நிலைகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. 1200 குளங்கள் கணக்கெடுக்கப்பட்டு டிஜிட்டல் மேப்பிங் செய்யப்பட்டுள்ளது.
மேலும் இந்த திட்டத்திலே பல குளங்கள் தூர்வாரப்பட்டு புத்துணர்வு ஆக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 வடகிழக்கு பருவமடையும் போது நீர் செல்லாமல் இருந்த குளங்கள் இந்த திட்டத்தில் சீரமைக்கப்பட்டு 50 மேற்பட்ட குளங்கள் நிரம்பியுள்ளது. இதேபோன்று நெல்லை மாநகர பகுதிக்குள் மழை வெள்ளக்காலங்களில் தண்ணீர் புகுவதை தடுக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் திருப்பணி கரிசல் குளம் உபரிநீர் வெளியேறும் கால்வாய் அழிந்து காணாமல் போயிருப்பது கண்டறியப்பட்டு அந்த கால்வாய் இப்ப தூர்வாரப்பட்டிருக்கு. இதனால எதிர்வரக்கூடிய பருவமடையும் போது மகன் மாநகருக்குள் வெள்ள நீர் வருவது தடுக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லும் போது அந்தந்த மாவட்டங்கள் அவற்றுக்கே உரிய தனித்தன்மையோடு வளர்ச்சி அடைந்து வருவதை நான் பார்க்கிறேன். அனைத்து மாவட்டங்களும் வளர்வதுதான் சீரான வளர்ச்சி. சட்டமன்றத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறப்போ சொல்லி வச்ச மாதிரி அனைவருமே என்ன பேசுவாங்கன்னா, என்னுடைய தொகுதி பின்தங்கிய தொகுதி, ஆகவே இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய தொகுதி என்று எதுவும் இருக்கவே கூடாது. அதனால்தான் தீர்க்கப்படாத, நீண்ட காலமாக தீர்க்கப்படாத 10 பிரச்சனைகளை நீங்கள் எழுதி மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அதனை நிறைவேற்றி தரக்கூடிய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற மகத்தான திட்டத்தை 234 தொகுதிக்கு நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இது உருவாகியிருக்கு. சொன்னாங்களே, 2 முன்பு டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். அரசு பள்ளியிலே படிச்சு கல்லூரியில் சேர்றப்போ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அதில் கலந்து கொண்டு அவர் பேசுகிற போது சொன்னார், இது அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி திட்டம் என்று பெருமையோடு சொன்னார். ஆக இப்படி தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களும் இந்தியாவுக்கு முன்மாதிரி திட்டங்களாக அமைந்துள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் நான் அங்கிருந்த மாதிரி பள்ளிக்கு டெல்லிக்கு சென்று பார்வையிட்டேன். அதை கேள்விப்பட்டு நான் டெல்லிக்கு போனப்போ அதை போய் பார்த்தேன். தமிழ்நாட்டில் இதே மாதிரி உருவாக்குவேன், அதை நீங்கள் தொடங்கி வைக்க வர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் இடத்துல நான் ஒரு கோரிக்கை வச்சேன். 6 அவர் இங்கே வரவழைச்சு அதனை தொடங்கி வைக்கவும் நாங்கள் செஞ்சிட்டோம். 2 ஆகும் என்று நினைச்சேன். 6 ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனந்திறந்து பாராட்டினார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வேகம். என்னை பொறுத்த வரைக்கும் செய்வதை திருத்தமாக செய்யணும், விரைவாக செய்ய வேண்டும். திட்டமிடுறதுக்கு முன்னாடியே எவ்வளவு அவகாசம் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், ஆனால் திட்டமிட்டு அறிவிச்சிட்டு பிறகு காலதாமதம் ஆகக்கூடாது என்பது நினைக்கக்கூடியவன் நான். ஏன்னா கலைஞருடைய மகன் நான். எண்ணீர் துணிகை கருமம் துணிந்தவன் என்பவன் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவர். அதை பின்பற்றக்கூடியவன் நான். அதனால்தான் இன்றைய தினம் அறிவிக்கக்கூடிய, தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திட்டங்கள் மட்டுமல்ல, எந்த தனி மனிதருக்கு ஏற்படக்கூடிய குறையாக இருந்தாலும் அதையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய அரசாக நம்முடைய அரசு இருக்க வேண்டும் என்று அமைச்சர்களுக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உத்தரவே போட்டிருக்கிறேன். அண்மையில் பார்த்திருப்பீங்க, டானியா என்ற ஒரு பள்ளி சிறுமி, ஆவடி பகுதியை சார்ந்தவர், தொலைக்காட்சி அவரை பற்றிய செய்தியெல்லாம் பரபரப்பாக வந்துச்சு, சோசியல் மீடியாவில் வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்த வீராபுரம் பகுதியை சார்ந்த ஸ்டீபன் ராஜ் சௌபாக்கியா இந்த தம்பதியருடைய அன்பு மகள் தான் டானியா. அவருக்கு வயசு 9, 4 படித்துக் கொண்டிருக்கிறார். முகச்சிதைவு நோய் அவருக்கு ஏற்பட்டுடுச்சு, முகத்தோற்றம் அப்படியே மாறிப்போச்சு, பாதிக்கப்பட்டிருக்கிறான்.
அவரோட படிக்கக்கூடிய மாணவிகள் கூட கேலி செஞ்சு அந்த அந்த டானியாவை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த செய்தி எனக்கு கிடைச்சது. உடனடியாக அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டேன். அதற்குரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுங்க, உடனே போய் பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டேன். உடனே ஆட்சித்தலைவரும் நாசர் அவர்களும் அந்த பங்கே போய் அந்த பெண்ணை பார்த்து விசாரிச்சிருக்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிறந்தபோது நன்றாகத்தான் இருந்தார். 3 வயசில் ஒரு முகத்தில் ஒரு கரும் புள்ளி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி முகம் இப்படியே போயிடுச்சு, பாதி முகம் காணாமல் போயிடுச்சு. இதுக்காக 500,000 ரூபாய் நாங்கள் செலவு செஞ்சு பார்த்தோம், பயன் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி என்கிட்ட சொன்ன உடனே உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, சவிதா என்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் சேர்க்க சொல்லி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய புகழ்மிக்க மருத்துவர்கள் 10 பேர் ஒரு கமிட்டியை போட்டாங்க. அறுவை சிகிச்சை 10 மணி நேரம் நடந்துச்சு அந்த அறுவை சிகிச்சை. இந்தியாவில் இதுவரைக்கும் அப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாக வரலாறு இல்லை. அதுதான் முதல் முறையாக அந்த சவிதா மருத்துவமனையில் அந்த சிகிச்சை நடந்திருக்கு. சக்சஸ் ஆயிடுச்சு. 2-3 நாளுக்கு பிறகு நான் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று சவிதாவை பார்த்தேன். அவரும் சவிதா மருத்துவமனையில் இருக்க தான் டாயினாவை பார்த்தேன். அவரும் அவருடைய குடும்பமும் என்னையும் நம்முடைய அரசையும் நன்றி பெருக்கோடு வாழ்த்தினாங்க. அந்த குழந்தையுடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தான் எனக்கு மிகப்பெரிய பாராட்டு. எனக்கு எவ்வளோ பாராட்டு கிடைக்கலாம், அந்த பாராட்டுக்கு இன ஈடு எதுவும் இருக்க முடியாது. உலகத்தில் இதை விட பெரிய பரிசு இருக்கவே முடியாது. லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது தான் நம்முடைய அரசினுடைய சாதனை. 30,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இன்றைய தினம் இந்த விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. இதனால 30,000 குடும்பங்கள் பயனடைய இருக்கின்றன. கூட்டுறவு கடன்கள் பெறப்பட்டிருக்கிறது, வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது, திருநங்கைக்கு கடனுதவி தரப்படுது, தொழில் முதலீட்டு கடன்கள் தரப்படுகிறது, நெல்லை மாநகராட்சி பணியாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு உதவிகள் செய்யப்படுகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரின் வீட்டின் கதவையும் தட்டி அவர்களுக்கு நன்மை செய்யும் அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கிறது. புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெறக்கூடிய கல்லூரி மாணவியர், அந்த விழா முடிஞ்ச உடனே நீங்க பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில் ஒரு மாணவி அளித்த பேட்டி, அதை நானும் பார்த்தேன். பார்த்தப்ப பெருமைப்பட்டேன். அந்த மாணவி சொல்றாரு, இந்த ஆண்டு மட்டும் 100,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா அவ்வளவு குடும்பங்களில் கல்வி எனக்கூடிய அணையாவிலக்கு ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போது அனைத்து குடும்பங்களையும் அக்கறையோடு கவனிக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் தமிழ் சமுதாயம் என்ற ஒற்றை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். அதில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவர். நாம் அனைவரும் இணைந்து நமது மாநிலத்தை இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக ஆக்குவோம். அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சியையும் மனங்களில் மனநிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாக நாம் நடத்துவோம். அதுதான் உண்மையான திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி